ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் த சயின்ஸ் பிஹைண்ட் த்ரோவிங் காயின்ஸ் இன் த வாட்டர். நம்ம இந்த கோயிலில் இல்லை இந்த ஆற்றுக்கு போகிற தண்ணியில் வந்து காயினை வந்து த்ரோ பண்ணியிருப்போம். அண்டு ஒரு சிலர் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதோட சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் எல்லாம் எதால் மேடப்பானதுன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா காப்பர், ஜிங்க், அப்புறம் வந்து நிக்கல் இதில் தான் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா காப்பரில் தான் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வாட்டரில் வந்து காயினை த்ரோ பண்ணுறதுக்கான ரீசன் வந்து காப்பர் தான். ஏன்னா காப்பர் வந்து ஒரு எசென்சியல் நியூட்ரியன்ட் ஃபார் அவர் ஹியூமன் பாடி. ஸோ ஹியூமன் பாடிக்கு காப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நெசசரி. காப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைட்டல் எலிமெண்ட் ஆர் நியூட்ரியன்ட் டு அவர் பாடி. ஏன்னா காப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இன்வால்வ் ஆகிருக்க முக்கியமான என்சைம்ஸில் வந்து ஒரு அங்கமாக வந்து காப்பர் இருக்கும். அதாவது காப்பர் இஸ் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் சம் வைட்டல் என்சைம்ஸ் இன் அவர் பாடி. அதனால் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் இம்பார்ட்டண்ட், ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட், ஃபேட் இம்பார்ட்டண்ட்டோ, வாட்டர் இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி காப்பர் அப்படிங்கிற கண்டென்ட்டும் வந்து வி நீட். இப்போ கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. லைக் நமக்கு ரைஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாத்துக்குமே வந்து வி ஹாவ் அ ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ். பட் காப்பருக்கு பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி லோ. லைக் நம்ம சாப்பிட்ற பனானா அந்த மாதிரி ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸை மட்டும்தான் வீ கேன் ஃபைண்ட் காப்பர். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸை வந்து நம்ம வாட்டரில் த்ரோ பண்ணுறது மூலிமா காப்பர் கண்டென்ட் வந்து வாட்டரில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து குடிநீர் எங்கேருந்து கிடைக்குது, ஆற்று தண்ணியிலேருந்து தான் குடிநீர் கிடைக்குது. ஸோ ஆற்றுக்கு போகிற தண்ணியில் நம்ம இந்த மாதிரி காயின்ஸை வந்து த்ரோ பண்ணுறது மூலிமா ஆற்று தண்ணியில் காப்பரோட கண்டென்ட்டை வந்து வி ஆர் இன்க்ரீஸிங். இப்போ டெய்லி வந்து ஒரு 100 பேர் போட்டாங்கன்னா 100 mg ஆஃப் காப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த மாதிரி உருவான ஒரு தாட்டு தான் வந்து த்ரோவிங் காயின்ஸ் இன் த வாட்டர். ஸோ இதுக்காக தான் நம்ம காயின்ஸை வந்து வாட்டரில் வந்து த்ரோ பண்ணுறோம். நீங்கள் ஒரு வேளை காயின்ஸை வாட்டரில் த்ரோ பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் தட் த வாட்டர் வில் ரீச் ரிவர். ஸோ நீங்கள் வந்து ஆற்றுல போய் சேர்ற தண்ணியில் போட்டால் மட்டும்தான் இந்த காயினுக்கு வந்து வேல்யூ. ஸோ திஸ் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் த்ரோவிங் காயின்ஸ் இன் த வாட்டர்.